நல்லதோர் வீணை செய்தே. அத்தியாயம் 8. அலுவலக அறைக்குள் நந்தனாவை அழைத்து வந்த புகழேந்தி அவளை அங்கிருந்த நாற்காலியில் அமர்த்திய பின் தாத்தாவின் செயலாளர் சந்திரனை அழைத்து, இது நந்தனா, நாராயணன் மாமாவோட பொண்ணு. இனி கம்பெனி முழுவதும் இவங்க பொறுப்பு. இவங்க கூட இருந்து எல்லாம் சொல்லிக் கொடுங்க என்று உத்தரவு போல் கூறினான். அவரும் பணிவுடன் சரி என்று கூறிவிட்டு வெளியேறினார். அப்ப நான் கிளம்பவா என்றவனை கண்டு அவளது இதழ்கள் எதையோ கூற எண்ணி துடித்தது. அதை உணர்ந்தவனாய் அவன் அவள் முன்னிருந்த மேசை மீது சாய்ந்து நின்று கொண்டு இரு கைகளை கட்டியபடி அவளை பார்த்து, என்னம்மா எதுனாலும் கேளு என்று கனிவுடன் கேட்டான். அது வந்து என்று அவள் இழுக்க, என்ன சொல்லு என்று அவன் கூர்மையாய் அவளை பார்த்தான். அவனது விழிகளை சந்திக்க இயலாது அவள் தலை கவிழ்ந்தாள். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமா என்று மெல்லிய குரலில் மெதுவே கேட்டவளை கண்டு அவன் வாய்க்குள் புன்னகைத்து கொண்டான். இத்தனை சொத்துக்களோட ஒரு பெண் வழிய வந்தால் வேண்டாம்னு சொல்ல நான் என்ன முட்டாளா என்று அவனது வார்த்தைகளில் அவள் திகைப்பாய் நிமிர்ந்து பார்த்தாள். இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத யோசனை, வேலையை பார் என்று விட்டு அவன் அங்கிருந்து அகன்றான். அவள் அடிப்பட்ட வழியுடன் அவனை பார்த்திருந்தாள். தனது நிறத்தை எண்ணி அவளது மனம் சுணங்கி போனது. அதே சமயம் அவனது அழகினை கண்டு அவளது மனம் வெந்து போனது. தான் அவனுக்கு சிறிதும் ஈடு இல்லையோ என்று அவளது மனச்சுணக்கத்தை அவன் தன் மனக்கண்ணில் கண்டானோ என்னமோ, கதவருகை சென்றவன் நின்று அவள் புறம் திரும்பி, கடவுள் சாட்சியாய் நடக்கவிருக்கும் நம் கல்யாணத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் நந்து என்றவன் அவளது பதிலை எதிர்பாராது கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். புகழேந்தியின் பதிலில் நந்தனாவின் முகம் சற்று தெளிந்தது. அங்கு புகழேந்தியோ கால்சராயில் கைவிட்டபடி உற்சாகமாய் நடந்து சென்று கொண்டிருந்தான். தங்களது திருமணம் முடிந்து முதலிரவின் போது தன்னவள் மடி சாய்ந்து அவள் மீதான காதலை பற்றி விடிய விடிய பேச வேண்டும் என்று அவனது காதல் மனம் ஆசை கொண்டது. வசுமதியால் வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை. எதையோ கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் வெளிவாயிலில் காவலுக்கு இருக்கும் காவலர்கள் அவளை பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். அவர்களது ஜிம்பாடிக்கு பயந்தே அவள் வீட்டை விட்டு செல்லவில்லை. இதையெல்லாம் அறிந்த புகழேந்தி தனக்குள் சிரித்து கொண்டான். வருணை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று நினைத்த வசுமதிக்கு எல்லா வழிகளும் அடைபட்டு போனது. அதனால் வருணின் அலைபேசிக்கு அழைத்து பார்த்தாள். அவன் இவளது அழைப்பை எடுக்கும் வழியை காணவில்லை. அவனது வாட்ஸ்அப்பிற்கு விஷயத்தை தெளிவாக தட்டச்சு செய்து அனுப்பி வைத்தாள். ஒரு நாள் முழுவதும் அவளை தவிக்க விட்டுவிட்டு மறுநாள் வருண் பதில் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தான். நான் உன்னை காதலிக்கவில்லை, மணியை வெறுப்பேற்றுத்தான் நான் உன்னுடன் சுற்றினேன். எனக்கு காதல், கல்யாணம், இந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஒத்து வராது. நீ மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. உன்னோட லெவலுக்கு அவன் தான் சரிப்பட்டு வருவான், என்னோட லெவலே வேறு என்று அவனது குறுஞ்செய்தியை படித்தவள் அவனது நம்பிக்கை துரோகத்தை நினைத்து திக் பிரமை பிடித்தாற் போன்று அமர்ந்திருந்தாள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத ஒரு அதிர்ச்சி மனநிலையில் அவள் இருந்தாள். யாருடனும் பேச பிடிக்காது, உணவு உண்ண பிடிக்காது அவள் தனது அறையில் முடங்கி கிடந்தாள். அவ்வளவு விரக்தி மனநிலையிலும் அவள் உயிரை விட மிகவும் யோசித்தாள். அதற்கு அவளது கோழை மனம் காரணமா, இல்லை அவள் உயிரை விடும் அளவிற்கு வருண் ஒன்றும் தகுதியானவன் இல்லை என்று நினைத்தாளோ என்னமோ. அவளை போன்றே விட்டேற்றியான மனநிலையில் மணிமாறன் இருந்தான். திருமண விஷயத்தை மறப்பதற்காக அவன் தனது பயிற்சி பள்ளியிலேயே முழு நேரமும் குடியிருக்க ஆரம்பித்தான். சாந்திக்கு வேறு தேசிய அளவில் நடக்க இருக்கும் போட்டிக்கான தகுதி தேர்வு நெருங்கி கொண்டிருந்தது. அதற்கு சாந்தியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் சேர்ப்பதற்கு அத்தனை தடைகள் ஏற்பட்டது. அதற்கு முழு காரணம் வருண் என்பது அவனுக்கு நன்கு தெரியும். வருண் தனது தந்தையின் பதவியை பயன்படுத்தி சாந்தியின் திறமையை தடுக்கிறான் என்பது மணிமாறனுக்கு புரிந்தது. அதனால் அவன் எப்போதும் போல் சாந்திக்கு தனியே பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தான். சாந்தியும் முழு கவனத்துடன் அவன் கூறியதை கேட்டு நடந்தாள். இதை அறிந்த வருண் சாந்தியை எப்படியாவது தேசிய அளவில் கலந்து கொள்ளாது செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டான். அதற்கு என்ன செய்வது என்று அவன் மிகவும் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். புகழேந்தி, நந்தனா, மணிமாறன், வசுமதி திருமணம் வீட்டில் வைத்து மிகவும் எளிமையாக நடந்து முடிந்தது. தாத்தா பாட்டி இருவரும் மனமாற சிறியவர்களை வாழ்த்தினர். தேவகிக்கு சந்தோஷத்தில் விழிகள் கலங்கி போனது. புகழேந்தி எல்லையில்லா உவகையுடன் தனது மனைவியின் கரத்தை இறுக பற்றி கொண்டான். மணிமாறனோ வசுமதியை பார்க்காது வேறு புறம் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றிருந்தான். வசுமதியோ இயலாமையுடன் மனதிற்குள் குமுறிக்கொண்டு நின்றிருந்தாள். காதலித்தது ஒருவனை, கரம் பிடித்தது வேறு ஒருவனை. உண்மையில் தான் யார் என்று தெரியாது, தன்னைத்தானே வெறுத்திருந்தாள் வசுமதி.
அவளது மனநிலை அடிபட்ட குழந்தையின் மனநிலையை ஒத்திருந்தது. தெரியாது தவறு செய்துவிட்டு விழிக்கும் குழந்தை அவள். தாத்தா அவளுக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார் என்பதை இனிதான் அவள் உணரப்போகிறாள். இத்தனை வருத்தத்திலும் அவள் மணிமாறனின் கையால் தாலி வாங்கி கொண்டதே அதிசயம். இதுதான் உறவுகளுக்கு இடையிலான மகிமை போலும். மாலை மயங்கி இரவும் கவிழ்ந்தது. வசுமதி தனது அறையில் இருந்த மலர் அலங்காரங்களைக் கண்டு கோபத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவள் மணிமாறனின் வரவை கோபத்துடன் எதிர்பார்த்திருந்தாள். மணிமாறனோ அவளது அறைக்கு செல்ல விருப்பமில்லாது தனது அறையில் முடங்கிக் கொண்டான். அறிவுரை கூற வந்த அன்னையை தடுத்தவன், உங்க விருப்பப்படி நான் அவ கழுத்துல தாலி கட்டிவிட்டேன். நான் சாகும் வரை அவள்தான் என் மனைவி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவள் தன்னோட உயரத்திலிருந்து இறங்கி வரணும். இங்க நம்ம வீட்டுல வந்து அவளை வாழ சொல்லுங்க. நானும் சந்தோஷமா அவ கூட வாழ்றேன். அதுவரை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று கரார் குரலில் கூறிவிட்டு அவன் அரைக்கதவை சாற்றி கொண்டான். தேவகி செய்வதறியாது நின்றிருந்தார். கட்டிலில் சென்று படுத்த மணிமாறனுக்கு தூக்கம் வரவில்லை. தன் மனைவி வேறு ஒருவனை காதலித்தவள் என்றாலும் அவள் மீது அவனுக்கு கோபம் வரவில்லை. ஒருவேளை வருணின் காதல் உண்மையில்லை என்று அவன் நினைத்ததாலோ என்னமோ, வருணிடம் இருந்து வசுமதியை காப்பாற்றிவிட்ட சந்தோஷமே அவனிடத்தில் இருந்தது. திமிர் பிடித்த வசுமதியை அவனுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனாலும் தாலி கட்டிய மனைவியை அவனால் வெறுக்க முடியவில்லை. பிடிக்காத திருமணம் என்றாலும் அவள் அவனவள் அல்லவா? நீயா மனசு மாறி வந்தால் உன்னை ஏத்துக்கிறேன். ஆனா நானா உன்னை வந்து அழைக்க மாட்டேன் என்று அவன் தனக்குள் உறுதியுடன் கூறிக்கொண்டான். வசுமதி மணிமாறனுக்காக காத்திருந்து காத்திருந்து ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனாள். அவனது புறக்கணிப்பு அவளை அனலாய் தகிக்க செய்தது. நீயா என்ன தேடி வந்தாலும் இனி நீ எனக்கு தேவையில்லை, போடா என்று தனக்குள் கூறிக்கொண்டவள் களைப்பில் அப்படியே படுத்து உறங்க ஆரம்பித்தாள். புகழேந்தி தனது அறையில் மனைவியின் வருகைக்காக காதலுடன் காத்திருந்தான். அவனை அதிக நேரம் காக்க வைக்காது நந்தனா அங்கு வந்து சேர்ந்தாள். அறைக்குள் அவள் நுழைந்ததும் அவன் பின்னால் இருந்து கதவின் தாழ்பாலை போட அந்த சத்தத்தில் அவள் திடுக்கிட்டு போய் பின்னால் திரும்பினாள். ஹே ரிலாக்ஸ் என்று அவளது தோள்கள் இரண்டிலும் கை வைத்து அவளை அமைதிப்படுத்தியவன் அவளை அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான். என்ன கண்டு எதுக்கு பயப்படுற நந்து என்று அவனது கனிவான குரலில் அவள் மெல்ல விழியுறுத்தி அவனை பார்த்தாள். நான் என்ன உனக்கு அடுத்து குதிரவா போறேன் என்று அவன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி உல்லாச குரலில் கேட்க அவள் தலையை வேகமாக இடமும் வலுமாய் மறுத்து ஆட்டினாள். வாய் திறந்து பேச மாட்டியா என்ன என்று புன்சிரிப்புடன் கேட்டவனை கண்டு அவள் பதில் பேச வாயை திறந்தால் அங்கு வார்த்தைகளுக்கு பதில் வெறும் காற்றுதான் வந்தது. சரி நானே பேசுறேன் என்றவன் அவளது வழக்கையை எடுத்து தனது கரங்களுக்குள் பொத்தி வைத்து கொண்டான். அவனது தொழுகையில் அவளது உள்ளமும் உடலும் நடுங்க அவனை அச்சத்துடன் பார்த்திருந்தாள். அவன் மேலே ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது அவனது அலைபேசி அழைத்தது. அவனது வேலை கால நேரம் பாராது பார்ப்பது என்பதால் அவன் உடனே அழைப்பை ஏற்றான். மறுபக்கம் கூறிய விஷயத்தை கவனமாக கேட்டவன் எங்கே எப்போ என்று அவனது கேள்விக்கு மறுபக்கம் என்ன பதில் வந்ததோ, இதோ நான் இப்பவே கிளம்பி வர்றேன் என்றவன் அலைபேசியை அணைத்துவிட்டு அவசரமாக உடையை மாற்றினான். காலையில் தாலி கட்டிய புத்தம் புது மனைவி அவனை பார்த்திருப்பதை கூட அவன் உணரவில்லை. அவனது நினைவில் நின்றது எல்லாம் சற்று முன் கிடைத்த செய்தியே. அவன் துப்பாக்கியை எடுத்து இடுப்பில் சொருகும் போது நந்தனா பயத்தில் எழுந்து விட்டாள். அவளின் அசைவை கண்டுதான் அவள் அங்கிருப்பதை அவன் உணர்ந்தான். சாரி நந்து, ஒரு கேஸ் விஷயமா அவசரமா வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு என்று கூறிவிட்டு வேகமாய் கதவின் பக்கம் சென்றவன் பின் திரும்பி வந்து நம் காலம் நீண்டிருக்கு நந்து, எனக்காக காத்திருப்பாயா என்ற அவனது கேள்விக்கு அவளது தலை தானாக அசைந்து சம்மதம் சொன்னது. அவன் புன்னகையுடன் அவளது நெற்றியில் இதழ் பதித்து குட் நைட் நந்து என்றவன் அவளிடம் விடைபெற்று அறையை விட்டு வெளியில் வந்தான். கணவனின் ஒற்றை முத்தத்தில் அவளது அலைப்பாய்ந்த மனம் சட்டென்று அமைதியாகி போனது. இனி வரும் காலம் இனிதாக அமையும் என்ற நிம்மதியோடு அவள் படுக்கையில் சாய்ந்து விழிமூடினாள். ஜீப்பில் சென்று கொண்டிருந்த புகழேந்தியின் செவிகளில் சற்று முன் பரசு கூறிய வார்த்தைகளே மீண்டும் மீண்டும் ஒலித்தது. சார், நீங்க சொன்ன மாதிரி போதைப் பொருட்கள் கடத்துறாங்க சார். அவன் சிறிது நாட்களுக்கு முன் பரசுவிடம் துறைமுகத்தில் நடக்கும் விஷயங்களை கண்காணிக்க கூறியிருந்தான். ஏதாவது வித்தியாசமாய் தென்பட்டால் உடனே தன்னை தொடர்பு கொள்ளுமாறு சொல்லியிருந்தான். அதே மாதிரி பரசு அவனுக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டான். பரசு சொன்ன இடத்திற்கு புகழேந்தி செல்லும் போதே அவன் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து தகவல் அளித்து விட்டே சென்றான். அவன் அங்கு போய் சேர்ந்ததும்
மற்ற காவலர்கள் அங்கு வரவும் சரியாக இருந்தது. அவர்களை கண்டதும் பரசு ஓடி வந்தான். பின்னால்தான் இருக்குது சார், வாங்க என்றவன் அவர்களை அங்கு அழைத்துச் சென்றான். அருகே செல்ல செல்ல மனித கழிவுகளின் நாற்றம் குடலை புரட்டியது. மூக்கை மூடிக்கொண்டே அனைவரும் அங்கு சென்றனர். அவர்கள் அங்கு கண்ட காட்சியில் திகைத்து போய் நின்று விட்டனர். அத்தியாயம் 8 நிறைவடைந்தது. நன்றி.